ஒரு கிரகம் சனி செவ்வாய் பார்வை பெற்று பாவத்துவமாகி அதே சமயம் குரு செவ்வாய் பார்வை பெற்றிருந்தால் சுபத்துவமா பாவத்துவமா? இங்கே வந்து பாவத்துவம் என்பது இங்கே சுபத்துவம் தான், ஏன் அப்படின்ற விளக்கத்தை சொல்லுகிறேன். அதாவது பாவத்துவம் என்பது வந்து மனிதனுக்கு வேண்டாத ஒரு நிலை, அதை எந்த நிலையிலும் தடுத்து நிறுத்தி அந்த மனிதனை ஒரு நல்ல இன்பத்தை தரக்கூடிய கிரகங்கள் குருவும் சுக்கிரனும், நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய கிரகங்கள். பாப கிரகங்களை விட ஒரு சம்பவம் என்பது எல்லா சம்பவங்களுக்கும் இடையில ஒரு இணைப்பு இருக்கிறது, எல்லா சம்பவங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவே தான். கேஆஸ் தியரின்னு சொல்றோம் இல்லையா, இந்த கேஆஸ் தியரி, ஒரு பட்ட ஒரு வண்ணத்து பூச்சி சிறகடித்து பறந்து சுனாமி வந்தது, இந்த வார்த்தை தொடர்பில்லாத வார்த்தையாக தெரிந்தாலும் எல்லா அமைப்புகளும், இப்போது நான் பேசிக்கொண்டிருப்பதும் அதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும், அனைத்து சம்பவங்களும் உலகில் நடக்கின்ற அனைத்து சம்பவங்களும், அதை உலக அளவிற்கு போக வேண்டாம், நம்முடைய வாழ்வில் நடக்கின்ற அனைத்து சம்பவங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதான். அதனால தான் சில நேரங்களில் சொல்வேன், கடவுள் காரணமின்றி யாரையும் அறிமுகப்படுத்துவதில்லை, காரணமின்றி காரியமில்லை. உங்களுக்கு ஒரு கிரகம் பாதகாதிபதி கிரகம் எதை செய்கிறது? லலிதா அவர்களுடைய ஜாதகத்தில் பாதகாதிபதி கிரகமான குரு வந்து மிக வலுத்து, மூல திரிகோண வலுவில் மிக வலுத்து, ஏழாம் இடத்தை பார்த்து ஆண்கள் உட்பட அனைவரையும் வந்து வணங்கத்தக்க வகையில் அந்த அம்மையாரை வந்து மிகப்பெரிய ஒரு பேரரசியாக்கி மிகப்பெரிய உயர்நிலையில் வச்சு எல்லா அந்தஸ்துகளையும் கொடுத்து பாரத பிரதமரை தேடி வருகின்ற அமைப்பு எவராக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் சமயதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அப்படின்னு ஒரு இருக்கு இல்லையா, அதை விட மிகப்பெரிய மரியாதைகளை அந்த குரு தான், அந்த குரு பாதகாதிபதி குருவின் பார்வை தான் அந்த அம்மாவுக்கு கொடுத்தது. நிறைய இந்தியா முழுக்க மாநில முதலமைச்சர்கள் இருந்தாலும் மருத்துவத்திற்கு எப்போதுமே முதன்மை கிரகமாக செவ்வாயை சொல்லுவேன், இரண்டாவது கிரகமாக குரு அல்லது சூரியன். மருத்துவத்திற்கு காரணமான மூன்று கிரகங்கள்னு குரு சூரியன் செவ்வாயை சொல்லுவேன். குருவால் ஒருவித மருத்துவம், குருவால் ஒருவித இதான மருத்துவம், சாஃப்டான மருத்துவம், சாஃப்ட் மென்மையான மருத்துவம், சூரியனால் அறுவை சிகிச்சை மருத்துவம். செவ்வாய் இரண்டையும் இணைப்பவர், சாஃப்டான மருத்துவத்தையும் அறுவை சிகிச்சையும் இணைப்பவர் செவ்வாய். செவ்வாய் தான் மருத்துவத்திற்கு காரணமான ஒரு கிரகம். சில பேர் குருன்னுவாங்க, இல்லை அது அந்த காலத்தில், அலோபதி மருத்துவத்திற்கு முந்தைய காலகட்டங்களில் குரு வந்து மருத்துவத்திற்கு காரணமாக இருந்திருக்கலாம், பச்சிலை வைத்தியம் இருந்த காலத்தில் குரு. ராகு கேதுக்கள் என்றைக்குமே